பல பேர் ஃபோன் பண்ணி சார் வந்து கார்பெண்டர் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். கார்பெண்டர் ஒர்க் பண்ண மாட்டோம், கார்பெண்டர் மனிதனா இயந்திரமா? நீ நல்லா பாருங்க, 30 நாளில் போட வேண்டிய செட்டு சார், ஹீரோ டேட்டு கொடுத்துட்டார் சார். ஹீரோ டேட்டு கொடுத்தா எங்கள் உயிரோ எங்கள் இதுவும் முக்கியம் இல்லையா? டார்ச்சர்னா டார்ச்சர், இல்லைன்னா வேற ஆளை வச்சு ஒர்க் பண்ணு. கொடுக்குற வேலையே ரொம்ப கம்மி. இதில் வந்து 10 நாளில் ஏன் அந்த ஹீரோ 1 மாதத்துக்கு முன்னாடி ஏன் உங்களுக்கு சொல்லக்கூடாது? ஏன் தயாரிப்பில் நீங்கள் முதல்ல பிளான் பண்ணக்கூடாது? எந்த செட்டுமே இன்றைக்கி எல்லாமே பிரம்மாண்டமான செட்டு தான். அது 45 நாள் 50 நாள் ஆகிற செட்டு 15 நாளில் போட்டு கொடுங்கன்னு நீங்கள் வந்து எல்லாருக்கும், இதோ ஒருத்தருக்கு 2 பேருக்கு இல்லை சார், எல்லா ஆண்ட்ராய்டருக்கும் அந்த டார்ச்சர் இருக்குது. அதனால் ஆண்ட்ராய்டு கதிர் சார் நீங்கள் அந்த பொறுப்படுத்திக்கணும். எவ்வளோ நாளில் பண்ண முடியுமோ அதை தான் நீங்கள் ஒத்துக்கணும். முடியாத தயாரிப்பாளர் நெருக்கடி கொடுக்குறாரு, டைரக்டர் நெருக்கடி கொடுக்குறாருங்கிறத முடியாத விஷயத்தை பண்ணி டே அண்ட் நைட் ஒர்க் பண்ண முடியாது. ஏதோ 1 நாள் 2 நாள் ஒர்க் பண்ணலாம், 24 மணி நேரமும் வந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறது? அதை பண்ண முடியாது. தாவரம் கூட பெரிய கம்பெனியில் சேர்த்தா தான் அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது கிடைக்குது. சில கம்பெனியில் வந்து ஆம்புலன்ஸ் அனுப்ப கூட வசதி இல்லாத கம்பெனியில் ஒரு ஷூட்டிங் போகும்போது 3 பேர் ஸ்பாட் அவுட். தஞ்சாவூரில் நம்ம நண்பரோடது தான், எங்கே எங்கெல்லாம் படப்பிடிப்பு நடத்தக்கூடிய இடத்துல பாதுகாப்பாக இருக்கோ அங்கே மட்டும்தான் இனிமேல் ஷூட்டிங் நாங்கள் வருவோம், இல்லைன்னா நாங்கள் வரமாட்டோம். இது முதல் தீர்மானம். டைரக்டர் அசிஸ்டன்ட்டு ஒரு மைக் இருக்கு, கேமரா அசிஸ்டன்ட்டு ஒரு மைக் இருக்கு, ஸ்டன் மாஸ்டர்கிட்ட ஒரு மைக் இருக்கு, இவ்வளோ டான்ஸ் மாஸ்டர் ஒரு மைக், எத்தனை மைக் இருக்கு? முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பெருமைக்காக சொல்ல, ஃபுல்லாக ஷூட்டிங் போயிட்டுருக்கோம். அப்போ மணிகண்டன் கேமராமேன், அப்போ இவரோட பன்னீரோட அசிஸ்டன்ட்டு பொறுக்கும் போது சார் கேட்டா இருக்கார், ரெடியா சார், ரெடியா ரெடியா கேட்டா இருக்கு விஜய் சார். கேட்கும் சார் ரெடின்னா சொல்லுவோம் இல்லை, அவ்வளோதான் டோட்டல் செட்டு ஷாக்கு. உடனே கூப்பிட்டு என்னடா அறிவு இருக்கு அவனுக்கு ஹீரோ மாதிரி சொல்கிறேன், என்ன சார் ரெடியா ரெடியா, நான் வேலை செய்யாத மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் உருவாக்குறாங்களே, நாங்கள் வேலை செய்யாத மாதிரி ஆகிடுது இல்லை சார். அப்போ ரெடின்னா சொல்லுவோம் இல்லை, இவ்வளோ பெரிய ஸ்டட்டை சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணுவோம் நம்மான்னு. அப்போ என்ன ஆகிடுது, அது இன்டைரக்டாக ஒரு ப்ரெஷரை வந்து ஏற்படுத்துது. ரெடியா ரெடியா ரெடியான்னு கத்தும்போது, மைக்கில் கத்தும்போது அது இன்டைரக்டாக ஒரு ப்ரெஷரை எல்லாருக்கும் ஏற்படுத்துது. அதனால் தயவுசெய்து ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு செட்டு ஒரு மைக்கு, அதனால் யாரோ ஒருத்தர்கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்துட்டா அவங்களுக்கு தெரியும், லைட் பண்ணுறவங்களுக்கு லேட்டா இல்லை டான்ஸ் லேட்டா இல்லை ஃபைட்டர்ஸ் லேட்டா இல்லை ஜூனியர்ஸ் வரலையா இல்லை யார் வரலங்கிறதே ஒருத்தர்கிட்ட இருந்துச்சு அவங்க வந்து ரெடி பண்ணாங்கன்னா அந்த சூழ்நிலை கொஞ்சம் அமைதியாக இருக்கும். இதெல்லாம் கூட பாதுகாப்பில் வர்றதா, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, இதெல்லாம் கூட பாதுகாப்பு தான். இனிமே சும்மா வந்தோம், சும்மா நிர்வாகிகள் போனாங்க, சும்மா ஃபெஃப்சி சொன்னாங்க, இதெல்லாம் இல்லை. ஃபெஃப்சின்னா நீங்கள் தான், எதுவும் செல்வ முடியும் இவங்களோ இல்லை, நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்தால் தான். இதில் ஒருத்தர் மேலேயே வந்து நம்ம வந்து பொறுப்பு சுமந்தா உதயகுமாரன் சொன்னார் மேனேஜர் மேனேஜர்னு. முன்னாடிலாம் மேனேஜர் சொன்னால் வேலை நடந்தது, இப்போ மேனேஜருக்கும் வேலைக்கும் சம்மந்தமே இல்லை. என்ன ஒன்று மேனேஜர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேனேஜர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டாங்க. மேனேஜரை நம்பாமல் இப்போ சில பேரை வந்து ஈபின்னு கொஞ்சம் பேர் முதுசாக வந்தாங்க, இப்போ மொத்த படமே ஈபி தான் இருக்கான். அவனுக்கு என்ன எங்கே யாருக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு எதுவுமே தெரியாது. அது தயாரிப்பாளருக்கு தான் முடிவு பண்ணணும் அந்த விஷயத்தை. அப்போ மேனேஜரே இல்லாமல் பல ஷூட்டிங் நடக்குது, பல ஷூட்டிங்கில் மேனேஜர் நாம்கே வசதி தான் இருக்கார், எல்லாமே அவங்க ரெடி பண்ணிட்டு கையெழுத்து போட ஒரு ஆளை தேடி வச்சுக்கிறாங்க. இது வந்து எவ்வளோ இது நான் கௌரவ குறைச்சல்னா, இப்போ நான் டைரக்டரு, நீ நாளைக்கு வாங்க ஷூட்டிங் ரெடி ஷார்ட் ரெடி பண்ணலாம், நாளைக்கு ஷூட்டிங் வந்துருவேனா நான் போவேனா, என்ன கதைன்னு எனக்கு தெரியணும், யார் ஆர்டிஸ்ட் தெரியணும், இதெல்லாம் நான் ரெடி பண்ணால் தானே நான் ஷூட்டிங் போக முடியும். ஆனால் இப்போ ஒர்க் பண்ணுற பல மேனேஜர்களுக்கு சார் நேற்று அவர் இருந்தார் சார் இன்றைக்கி தான் நான் இருந்தேன் அது எனக்கு தெரியாது சார்ன்னு சொல்கிறாங்க. மேனேஜருக்கு உண்டான சகல உரிமைகளும் அவங்களுக்கு யாருக்குமே இப்போ இருக்கலை. சாமிநாத் சார் இங்கே இருக்காரு, நான் மற்றவங்களாம் அவங்களை குறை சொன்னாங்க, நான் குறை சொல்ல விரும்பலை, உங்களோட உரிமைகளை நீங்கள் வந்து விட்டு கொடுத்துட்டீங்க, யாரோ எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அதை நம்மளும் சப்போர்ட் பண்ணுறோம். முன்னாடி மேனேஜர் சொல்லாமல் நம்ம வேலைக்கு போக மாட்டோம், இப்போ மேனேஜர் சொல்லி நம்ம யாராவது வேலைக்கு போகிறோமா? நீங்கள் மேனேஜர் குறை சொல்ல கைகளை நீட்டும் போது மேனேஜர் சொல்லி யாருக்கு வேலைக்கு போகிறீங்க சொல்லுங்க. நீங்கள் சம்பளம் வரலாம் மேனேஜர் கொடுக்கணுங்கிறீங்க, மேனேஜர் சொல்லி யாருக்கு வேலைக்கு போகிறீங்க? பல முறை பல சங்கங்கள் நம்ம கடிதம் அனுப்பிச்சிருக்கோம், மேனேஜர் சொல்லி மேனேஜர் மூலம் போங்க மேற்கொண்டு, அப்படி போகிறதே இல்லையே. சம்பளம் வராதப்போ குறை சொல்கிறதுக்கு நம்ம மேனேஜர் வச்சுக்கிட்டு தரேன் சார், நான் மேனேஜர் வந்தால் தான் வருவேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மறுநாள் நான் கேட்க முடியும், நீ சொல்லாமல் வரல இல்லை, நீ தான் ஏன் வாங்கி கொடுக்க சொல்ல முடியும்? இன்றைக்கி யாருமே மேனேஜர் சொல்லி போகிறதில்ல. ஆமாவா இல்லையா சொல்லுங்கள்,
இந்த நிலை மாறணும். தயாரிப்பாளர் நிர்வாக நிர்வாகிகள் வந்து முதல்ல தயாரிப்பாளர்கள் இணைந்து என்ன பிரச்சனை அதை வந்து தயாரிப்பாளர் நிர்வாகிகள் மூலம் போகும்போது நம்மளுடைய பல பிரச்சனைகள் தீர்க்கப்படும். எங்கே சின்ன சின்ன குறை இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை. அதனால் உங்கள் மூலமாக வேலை நடந்ததுன்னா நல்லாயிருக்கும். 25,000 பேர் 25,000 பேர் சொல்லிகிட்டே இருக்கோம், நீங்கள் எவ்வளோ பேர் வரீங்க, எப்படி பலம் வரும்? பாதுகாப்புங்கிறது வந்து ஒற்றுமை கூட ஒரு பெரிய பாதுகாப்பு தான். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து சார் இவ்வளோ இடம் இது இடம் போதாது சார், நம்ம வந்து அங்கே வைக்கலாம் சார். இங்கே நான் சொன்ன முதல்ல எல்லோரும் வரட்டப்பா, ஒருத்தர் கமலா தேட்டர் முதல்ல ஃபுல் ஆகட்டும், அதுக்கப்புறம் வேறு இடத்துல பார்க்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு நாள் ஷூட்டிங் நிறுத்தியிருக்கோம், மீதி பேர் எல்லோருக்கும் ஷூட்டிங் இருக்கா? இப்போ எல்லோரும் அவுட்டோரில் இருக்காங்களா இல்லையே? ஏதோ நடக்குது, குறை சொல்கிறதுக்கு மட்டும் நாங்கள் வருவோம், ஆனால் அதை வாக்குப்பூர்வமான விஷயம் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அரசாங்கம் கூட ஏன் நம்ம கோரிக்கையில் இப்போ கவனிக்கிறது இல்லை? நம்மக்கிட்ட ஒற்றுமை இல்லை. வேலை செய்கிற இடத்துல மட்டும் இல்லை, முன்னாடி மே தின ஃபங்க்ஷன் இருக்கும்போது எப்படி நம்மளோட சங்கங்கள் இருக்கும்? நம்ம வந்து பல முறை உங்களை சொல்லி லாஸ்ட் டைம் வரும்போது 3,000 பேர் சேர்ந்தோம். மழை இருந்தால் என்ன? இப்போது மழை ரெயின் சீன் எடுக்கும்போது நம்மளால் நனைஞ்சிட்டே வேலை செய்யலையா? அப்போ பேட்டா வாங்கினா வந்து மழையில் நனைவோம், நம்ம ஒற்றுமைக்காக மழையில் நனைய மாட்டோமா என்ன? அது மழையாக இருக்கட்டும் புயலாக இருக்கட்டும், December 2nd ஒற்றுமை தினம் அன்னைக்கு 25,000 பேர் அங்கே அசம்பல் ஆகணும். அதை நம்ம சிந்திப்போம். அப்போ வந்து அந்த ஒற்றுமை நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். இன்றைக்கு வரைக்கும் பல உண்மைதான், அது வந்து இந்தியாவில் இருக்கிற சங்கங்களில் 50 பலமாக இருக்குங்கிறது உண்மைதான், ஆனால் அது எந்த அளவுக்கு பலங்கிறது எனக்கு தான் தெரியும். அப்போது இந்த பலம் உண்மையான பலமாக மாறணும்னா நம்ம 2 நாள் இந்த தொழிலாளர்கள் இந்த சங்கங்களுக்காக ஒதுக்கணும். ஒன்று மே தினம், இன்னொன்று தொழிலாளர்கள் ஒற்றுமை தினம் December 2. December 2 சென்னையில் இருக்கிற எல்லா தொழிலாளர்களும், அது டைரக்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், தொழிலாளராக இருக்கட்டும், தொழில்நுட்ப கலைஞராக இருக்கட்டும், எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் ஒரு ஊர்வலம் இல்லை ஒரு கூட்டத்தை நடத்தி எங்களோட கோரிக்கை இது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய குரல் அதிகமாக ஒலிக்கப்பட்டு அது யாருக்கு கேட்கணுமோ அவங்களுக்கு கேட்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வர வேண்டிய பல்வேறு விதமான நன்மைகள் வந்து சேரும். அதனால் இப்போ ஒரு வேண்டுகோளை அவங்க வைக்கிறேன், இப்போ இந்த கடிதத்தை என்னென்னலாம் நம்ம பண்ணணும் கடிதம் அடுத்து சங்க நிர்வாகிகள் அனுப்புகிறோம். சங்க நிர்வாகிகள் ஏன் இப்போ ஷூட்டிங் நிறுத்தி வர சொன்னோம்னா, நீங்கள் எல்லோரும் ஏன் வரணும்னா, இதை உங்கள் சங்கத்துக்கு இருக்கோ இல்லையோ எல்லா உறுப்பினருக்கும் வந்து கொண்டு செலுத்த வேண்டியது உங்களோட கடமை. இந்த கடிதம் அனைத்து உறுப்பினர்களுக்கும் போய் சேரணும். ஏன்னா நாளைக்கு இதில் ஒன்று நல்லது கட்டு எல்லாருக்கும் வரப்போகுது, அதனால் எல்லா மெம்பருக்கும் போய் சேரணும். அது வந்து இந்த கடிதத்தை நாளைக்கு வந்து உங்களுக்கு சேர்த்துடும். 15 August இந்த இன்னைக்கு தேதி வந்து 25, இதில் ஒரு 6 நாள், அது ஒரு 21 நாள் இருக்குது. இந்த 21 நாளுக்குள்ளே சில விஷயங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து டைம் கேட்குறாங்க, இப்போ கோடா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த கடிதம் போன உடனே கோடா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு சில நேரம் டைம் கொடுக்கலாம். தயாரிப்பில் உடனே வந்து எங்கிட்ட சண்டைப்படக்கூடாது, எப்படியா 1 மாதம் நடக்கும், 1 வருஷத்துக்கு நடக்காத விஷயம் 1 மாதத்தில் எப்படி நடக்கும்னுக்கு. ஆனால் அதுக்குண்டான ஆரம்ப கட்டத்தை அவங்க தொடங்கிட்டாங்கன்னா எவ்வளோ நாள் நடக்குது? அந்த யூனிட்டை போய் அந்த நீங்களும் வாங்க போய் இவங்க வேலை ஆரம்பிச்சிட்டாங்க, உண்மையாக வேலை ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த வேலை நடக்கும்னா அந்த வேலை அதுக்குண்டான கால அவகாசம் தரும். மற்ற விஷயம், அதாவது வந்து கோடாவை தவிர மற்ற விஷயங்கள் அனைத்தும் 15 August நடைமுறைப்படுத்த போன்றோம். அப்போ தான் நாங்கள் வந்து அந்த படப்பிடிப்பில் நாங்கள் கலந்து கொள்வோம். இது வந்து ஒரு வேண்டுகோளாகவும் எடுத்துங்க, இல்லை எங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனாகவும் எடுத்துங்க. எப்படி வேணும் அது உறுப்பினர் கூட உங்களுக்கு கூட தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, இது 20% தான் தயாரிப்பாளர் சம்மந்தப்பட்ட விஷயம், 80% நம்மளுடைய மெம்பர்ஸோட விஷயம் தான். அதனால் நீங்களும் இதை கவனத்தில் வச்சுங்க. நாளைக்கு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க, எல்லா உறுப்பினரும் இது அதில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. யாரோ ஒருத்தருக்கு இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, சீஃப் டெக்னீஷியன் எல்லாருக்கும் அதில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதனால் இதை வந்து ஒரு கவனத்தோடு எடுத்துங்க. அதுபோல் கண்டிப்பாக 15 August உறுப்பினர்கள் பணிபுரிய இடங்களை டேக் போட்டு தான் பணிபுரியணும். அது ஷூட்டிங்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், அதாவது இது வரைக்கும் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, அந்தந்த சங்க நிறுவனங்கள் வந்து டேக் போட்டு வேலை செய்யணுங்கிறது. இனிமேல் தயாரிப்பு நிர்வாகி உட்பட, இயக்குனர் உட்பட, டான்சர் ஃபைட்டராக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஷார்ட்டுக்கு போகும்போது எடுத்து வச்சுட்டு போங்க. உங்கள் அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட வந்து கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு இன்சார்ஜ் இருக்கா, அவங்ககிட்ட கொடுத்துட்டு போங்க. அனைவரும் உள்ளே வரும்போது டேக்கோடு வரணும். டேக் இல்லைன்னா அவன் நான் மெம்பர் ஆட்டோமேட்டிக்காக தெரியும், நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து மேண்டேட்ரி, இது கண்டிப்பாக மேண்டேட்ரி, கட்டாயம் அமல்படுத்த வேண்டிய முதல் விதி வந்து 15 August
படப்பிடிப்பு நடக்கின்ற அல்லது பணிபுரிகின்ற நீங்கள் எடிட்டிங் அசிஸ்டண்டாக இருங்க, எடிட்டராக ஒர்க் பண்ணுங்கள், நீங்கள் டப்பிங் அசிஸ்டண்டாக இருங்க, நீங்கள் சவுண்ட் இன்ஜினியராக இருங்க, மியூசிஷியனாக இருங்க, மியூசிக் டைரக்டராக இருங்க, யாராக இருந்தாலும் பணிபுரிகிற இடங்கள், படப்பிடிப்பு நிலைகள் மட்டும் இல்லை, பணிபுரிகின்ற இடங்களில் உறுப்பினர்கள் அனைவரும் அடையாள அட்டையோடு மட்டும்தான் வேலை செய்யணும். இல்லைன்னா வந்து சம்மேளனம் நேரடியாக நடவடிக்கைகளும் சங்கங்களுக்கு ஒத்துழைக்கணும். சங்க நிர்வாகிகளுக்கு இது வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கணும், தயவுசெய்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இல்லை இல்லை, அது யூனியன்ஸ், இது வந்து யூனியன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம், ஆனால் இது ரைடு போகும்போது இல்லாமல் இருந்தால் டைரெக்டாக வந்து சம்மேளனம் வந்து நடவடிக்கை எடுக்கும். முதல்ல வந்து ஒரு 500 ரூபா ஃபைன் போடும், அடுத்த முறை 1000 ரூபா ஃபைன் போடும், மூணாவது முறை இல்லாமல் இருந்தால் அவர் வந்து சஸ்பென்ஷன் கொடுத்துரும். இது வந்து சங்கம் எங்களுடைய இதில் தயாரிங்கன்னு யாரும் நினச்சிக்காதீங்க சார். சங்க நிர்வாகிகள் வந்து அவங்க எல்லாருக்கும் இயக்குனர் சங்கத்திலேருந்து எல்லாருக்கும் சொல்கிறேன், அங்கே போகும்போது ஸ்பாட்டில் அவங்க இல்லாமல் இருந்தாங்கன்னா சம்மேளனம் வந்து போகும்போது அடையாள அட்டையோடு இல்லாமல் பணிபுரிஞ்சாங்கன்னா முதல் முறை போகும்போது 1000 ரூபா ஃபைன், அதே மெம்பர் ரெண்டாவது முறை அந்த தவறை செய்தால் 1000 முதல் முறை 500 ரூபா நன்கொடை, ரெண்டாவது முறை 1000 ரூபா நன்கொடை, மூணாவது முறை அவர் சஸ்பென்ஷன் ஏற்படும். வேலையில் இருந்தாலும் இல்லை அது வந்து அப்படி இருந்தால் தான் இந்த இது நடக்கும். இந்த கூட்டத்துக்கு வருகை தான் உங்கள் அனைவருக்கும் மற்றொரு முறை ஏந்துக்காதீங்க, உடனே உட்காருங்க, உடனே ஏந்துக்காதீங்க, எப்போ போகலானே இருக்கீங்க, நாங்கள் மட்டும் 365 நாள் உங்களுக்கு ஒர்க் பண்ணோம், 24 மணி எப்போ ஃபோன் பண்ணாலும் 5 ஆள் எடுக்கணும், ஆனால் மீட்டிங் 3 மணி நேரம் உங்களால் உட்கார முடியாது, உங்களுக்கு உடனே போர் அடிக்கும். தெரியுமில்ல எங்களுக்கு, அதனால் தயவுசெய்து கொஞ்சம் போர் கூட அடிக்கும், கிளாஸ் மாதிரி தான் இது வந்து மீட்டிங் கிடையாது, உங்களை வந்து இது பண்ணுறதுக்கு உணர்ச்சிவசப்படுறதுக்கு உண்டான மீட்டிங் கிடையாது, ரச்சா அடிக்கிறதுக்கு இல்லை, இது வந்து இது வந்து ஒரு வகுப்பறை, இது கொஞ்சம் போர் அடிக்க கூட செய்யும், வாத்தியார் எடுக்கும்போது போர் அடிக்க தான் செய்யும், மேக்ஸ் கிளாஸ் மாதிரி வச்சுங்க, கணக்கு எடுக்க இது மாதிரி உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் தயவுசெய்து திருப்பி திருப்பி ஏன் சொல்லுன்னா, நாங்கள் இதை வந்து நடைமுறைப்படுத்த போகிறோம், இப்போ நாங்கள் பேசின விஷயங்கள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த போகிறோம், அப்போ நடைமுறைப்படுத்தும் போது உறுப்பினர்களோ சங்க நிர்வாகிகளோ இதில் வந்து சங்கடப்படக்கூடாது, எங்கள் சங்கத்து மேலே எங்கள் சங்க உறுப்பினர் மேலே சம்மேளனம் நேரடியாக நடவடிக்கை எடுக்குது, நீங்கள் கவலைப்படக்கூடாது, இல்லை வந்து வருத்தப்படக்கூடாது, நீங்கள் எப்படி பண்ணலாம்னு எங்களை கேள்வி கேட்கக்கூடாது. அதனால தான் நிர்வாகிகளும் மேடையில் வச்சுக்கிட்டு உறுப்பினர்களும் மேடைக்கு வச்சுட்டு இதை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம், இந்த விஷயங்கள் அனைத்தும் 15 ஆகஸ்ட் முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, இப்போ செந்தில் சொன்னார் முன்னாடி வந்து நாளைக்கு கோபிச்செட்டிப்பாளையம் ஷூட்டிங் நான் போகும்போது நாளைக்கு ஷூட்டிங்னா நான் இன்றைக்கி காலையில் வந்து 5 மணிக்கு கிளம்பிடுவோம், அங்கே போய் நைட் எட்டெலாம் செட்டில் ஆகிட்டு மறுநாள் ஷூட்டிங் போவோம். ஏன்னா இன்றைக்கி என்ன பிரச்சனையாக இருக்குன்னா 10 மணிக்கு கிளம்புனா போதும்னு நினைக்கிறாங்க, 10 மணிக்கு கிளம்புனா மறுநாள் 6 மணிக்கு சேரணும், முன்னாடியாவது வந்து 1 பேட்டா 2 பேட்டான்னு இருந்தது, இப்போ எப்போ போனாலும் அந்த லென்த்தை வச்சு தான், உங்களுடைய டியூரேஷன் வச்சு தான், எவ்வளோ தூரத்தை வச்சு தான் கணக்கு, ஒன்லி டிரைவர்ஸுக்கு மட்டும்தான் ஒரு 1.5 பேட்டா 1 பேட்டா எக்ஸ்ட்ரா வருமே தவிர மற்றவங்க எல்லாருக்கும் வந்து இப்போ பெட்ஃபோர்டுக்குனா அது ஒரு 1/2 கால் ஷீட்டு தான் வந்து வாடகை கொடுக்க போகிறாங்க, அது டிரைவருக்கு மட்டும்தான் நேரத்தை பொறுத்து உதவுது, மற்ற எந்த விதமான இதுவும் வரப்போகிறதில்ல. ஆனால் அங்கே என்னென்னா கதிர் சார் சொன்ன மாதிரி எதுவுமே பிளான் இல்லை, உடனே நாளைக்கு வச்சிடணும் ஷூட்டிங்கு அப்படின்னு, இன்றைக்கி வைக்கணும் ஷூட்டிங்னு வாங்க, இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை பண்ண முடியாது, நாளைக்கு ஷூட்டிங்கு, மேனேஜர் வண்டி கிளம்பணும்னு சொல்லிகிட்டே இருப்பார், அந்த டீசல் பணம் வராது, கரெக்டாக 10 மணிக்கு ரெண்டு காரணமாக இருக்கும், ஒன்று மணி அரேஞ்ச்மெண்ட்டு, இன்னொன்று அந்த மேனேஜர் பிளான் பண்ணி 10 மணிக்கு கிளம்பணும் 1/2 பேட்டாவில் முடிச்சிடலாமான்னு 1/2 பேட்டா கணக்காக இருக்கும். இதில் வந்து ஒன்றும் பெருசாக ஆகிடப்படும், நைட்டெல்லாம் வண்டி ஓட்டி மறுநாள் ஒர்க் பண்ணுறதுக்கு டெக்னீஷியன்ஸுக்கும் லேபருக்குமே கஷ்டமாக இருக்கும், இன்னொன்று விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பும் நிறைய இருக்குது, இப்போ 2-3 பிரச்சனை வந்து ஷூட்டிங் டிரைவர்ஸ் இப்போ வண்டி போகும்போது ஆக்சிடென்ட், இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இது நடக்குது. அதனால் தயவுசெய்து மறுநாள் ஷூட்டிங்னா இன்றைக்கி போயிட்டு ரெடியாகி அங்கே அசம்பிள் ஆகிட்டு மறுநாள் ஷூட்டிங் போகிற மாதிரியான இது வந்து நீங்கள் உங்கள் தயாரிப்பாளருக்கு செட்டுக்கு போகும்போது, இப்போ இந்த ஷூட்டிங்கில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு, அடுத்தது பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அது லோ லைட்டில் ஒர்க் பண்ணுறதுக்காங்க ஃபுல்லாக பிளாக் பேக்கில் ஒர்க் பண்ணுறாங்க லைட் இல்லாமல், இப்போ ஸ்டண்ட் டைரக்டரும் ஸ்டண்ட் மாஸ்டரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அடுத்து என்ன பண்ணலான்னு, ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கேப்பு, அதுக்குள்ளே அந்த லைட் மேன் சார் அந்த ஸ்டண்ட் மேன் கொஞ்சம் அவசரப்பட்டு முடிஞ்சிடுச்சு நம்ம அவுத்துலான்னு போகிறார், ஆனால் அவர் எப்படி போகிறாருன்னா மொத்த இருட்டில் போகிறார், முன்னாடி என்ன இருந்திருக்கும்னா செட்டிலைட் இருக்கும், ஷார்ட் முடிஞ்சவொடனே செட்டிலைட் ஆனாக இருக்கும், அதனால் அவர் நடந்தால் போயிருப்பார், இப்போ அவர் ஒரு அனுமானத்தில் நடக்கிறாரு, கால் வைக்கிற இடம் வந்து கோடா இல்லை, கீழே வச்சுட்டாரு, கையில் பிடிக்கிறாரு, அதை அருந்து கீழே விடுறார், எங்களோட அசம்ஷன் எப்படி, அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த செட்டிலைட் இருந்தால் இந்த விபத்து நடந்திருக்காரு, அப்போ இனிமே வந்து எல்லாரும் ஒரு பொறுப்பெடுத்துக்கணும், ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கட்டும்,
அப்போ ஸ்டண்ட் அசிஸ்டண்ட்டாக இருக்கும், போகிறவங்க ஹெல் போகிறவங்க இந்த எப்போ ரோப் கட்ட போகிறோம், இப்போ இவர் ஏன் தனியாக போனார், இந்த யார் இன்ஸ்ட்ரக்ஷனில் போனார், அப்போது நம்ம இதை வந்து ஒரு தெளிவு பண்ணிக்கணும். பொன்னுசாமி இப்போ போகிறவங்களுக்கு வித்தவுட் மாஸ்டர் அசிஸ்டண்ட், மாஸ்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல், இல்லை அசிஸ்டண்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் வந்து மேலே கோடாவில் இருக்கிறவங்க மூவ் பண்ணக்கூடாது. அவங்களா ஒரு தீர்மானம் பண்ணி அவங்களா லைட் இல்லாமல் கூட வந்து நாங்கள் வந்து ஒரு எங்களுடைய அனுமானத்தில் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் பண்ணுவோம்லாம் பண்ணக்கூடாது. அது ரூலாக வச்சிடும். மாஸ்டர் சொன்னால் தான், அசிஸ்டன்ட் சொன்னால் தான் அந்த மூவ்மெண்ட் இருக்கணும். அப்போ அந்த பொறுப்பு வந்து மாஸ்டருக்கும் அசிஸ்டண்ட்டுக்கும் வந்து சேர்ந்துடும். அப்போ அவங்க மேலே ஏறி அசிஸ்டண்ட்டை வந்து பார்த்து இந்த கோட்டா சரியா இருக்கா, எப்படி போகலாம், லைட் இருக்கா இல்லையாங்கிறத அவங்க செக் பண்ணிப்பாங்க. நடந்ததை விமர்சனம் பண்ணுறதுக்கான இது விஷயம் இல்லை. இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்கான, ஏன்னா இது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது, 90% இல்லை 100% இருக்குது. எந்த ஃப்ளோர்லேயும் உங்கள் செட்லைட்டோ இல்லை கோடாவோ சரியாக பாதுகாப்பில்லாமல் இருக்கிற சூழ்நிலை இருக்கிறதால இந்த விஷயத்தை நான் இப்போ உங்கள் கவனத்தை கொண்டு வரேன். அதுபோல் வந்து குறைஞ்சபட்சம் நம்ம கோடாவில் ஒர்க் பண்ணுறவங்க, அது லைட் மேனோ ஸ்டண்ட் மேனோ இல்லை செட் அசிஸ்டண்ட்டோ இல்லை ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களோ இல்லை வந்து செட்டிங் ஒர்க்கிங்கிற இருக்கிறவங்களோ செட்டு போடுறவங்களோ ரோப் வந்து பில் ஹார்ம்ஸ் இல்லாமல் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. எப்படி வந்து பெயிண்ட் அடிக்கிறவங்க வந்து இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா அந்த டுக் அடித்து தான் கட்டிகிட்டு இருக்காங்க, ஆனால் வளரும்போது மேலே வந்து அந்த பாதுகாப்பு கயிறு ரோப் ஹேம்ஸ் இல்லாமல் எந்த இடத்துலையும் பெயிண்ட் அடிக்கிறதில்லை. அப்போது சாதாரண இடம் மாறும்போது கூட நம்ம வந்து எவ்வளோ டெவலப் ஆகிட்டோம், மற்ற ஹாலிவுட்டை இங்கே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறோம், ஆனால் இன்னும் அரதப்படுத்த இது டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் குறைஞ்சபட்சம் அந்த ஹேம்ஸ், அதாவது வந்து அந்த பெல்ட் இல்லாமல் கீழே விழுந்தால் பிடிச்சி தொங்குறதுக்கு அந்த பெல்ட்டுக்கு ஒர்க் பண்ணாமல் ஒர்க் யாரும் போகக்கூடாது. அதுக்கு வந்து ஸ்டண்ட் மாஸ்டரோ இல்லை டைரக்டரோ இல்லை வந்து ஆர்ட் டைரக்டரோ ஒரு வேளை செட்டு போகிறாங்கன்னா அது ஆர்ட் டைரக்டர் பொறுப்பு எடுத்துக்கணும். எது போனோம் சம்பளம் வாங்கணுங்கிறதோடு மட்டும் இல்லை, இதுக்கு உண்டான இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்தந்த சீஃபாக இருக்கவங்க அதை கொடுத்துடணும். அது எங்களுக்கு அவங்களுக்கும் பொறுப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது நடந்த உடனே போலீஸ் ஃபுல்லாக ஒரு 24 மணி நேரம் என்கொயரி பண்ணிகிட்டே இருக்கு. நம்ம ஏதோ பண்ண மாதிரி நம்ம பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்குனுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க. போகிற அது ஒரு ஒரு டெக்னீஷியனும் ஒரு ஒரு சீஃப் டெக்னீஷியனுக்கும் அந்த பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாருக்கும் பங்கு இருக்குது. அதனால் இனிமேல் இது மாதிரி எது நடந்தாலும் அவங்க ஸ்பாட்டில் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களும் ரெஸ்பான்சிபிள், அவங்க எடுத்துக்கணும். அதனால் இனிமேல் நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ வந்து ஒரு தீர்மானமாக எல்லா சங்கத்துக்கும் நம்ம அனுப்ப போகிறோம், என்னென்னலாம் பண்ணணும்னு வந்து ரைட்டிங்கில் அனுப்ப போகிறோம். அதை 15 ஆகஸ்ட் முதல் கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிக்கலைன்னா அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம். என்னென்ன பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டை அனுப்பிச்சிடுறோம். தயாரிப்பாளர் தொழிலாளர், தொழிலாளருக்காக ஒர்க் பண்ணுறதுலேயே தொழிலாளர் கொஞ்சம் இருக்காங்க. இப்போ தயாரிப்பாளர் படம் டைரக்டர்ஸு டான்ஸ் மாஸ்டர் கேமராமேன் மியூசிக் இவங்களாம் தயாரிப்பாளர் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே ஒர்க் பண்ணுற மெமுக்காக ஒர்க் பண்ணுற யூனிட் 2-3 யூனிட் இருக்குது. ஒன்று டிரைவர்ஸு, இன்னொன்று ப்ரொடக்ஷனு, இன்னொன்று மகளிர், இன்னொன்று மெஸ்ஸு. இந்த 4 யூனியன் யாருக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னா இந்த 23 யூனியனில் ஒர்க் பண்ணுற உறுப்பினர்களாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது இவங்களும் வந்து இனிமேல் பாதுகாப்பான சூழ்நிலையில் அந்த சாப்பாடு வந்து சமைக்கிறது. ஒன்லி விபத்து மட்டும் இல்லை, விபத்து ஒரு நாளில் கொள்ளுது, உணவு பல நாளில் கொள்ளுது நம்மளுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுது. அப்போது நீங்கள் ஏதோ தயாரிப்பாளர் இவ்வளோ தான் காசு கொடுக்குறாரு, அவர் கொடுக்குற ரேட்டில் நாங்கள் பண்ணுறோம், எங்கள் பிளாட்ஃபார்மில் பண்ணுறோம், எங்கேயோ வந்து இருக்கிற இடத்துல பண்ணுறோம், இனி அது இருக்கக்கூடாது. உணவு தயாரிப்பது சுத்தமான சுகாதாரமான சூழ்நிலையில் தயாரிக்கப்பட வேணும். அதை பரிமாறுறவங்க சுகாதாரமான இதோடு பரிமாறணும், அது ரொம்ப முக்கியம். இது அந்த பாத்திரங்களை வந்து சரி பண்ணுறவங்க, கிளீன் பண்ணுறவங்க ரொம்ப பொறுப்போட இதெல்லாம் இது வந்து வாய்ப்பாக, ஏன்னா இது சரி பண்ணுறதுக்கான ஒரு நேரமாக இதை நான் கருதுறதால நம்ம நாமே கூட சரி பண்ணிக்கணும். மற்றவங்களே குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது, நம்மை நாமே கூட சரி பண்ணிக்கணும். நாங்களாவது ப்ரொடியூசருக்கு வேலை பண்ணுறோம், நாங்கள் தப்பு பண்ணால் ப்ரொடியூசருக்கு நஷ்டம், டைரக்டரோ கேமராமேனோ மியூசிக் டைரக்டரோ ப்ரொடியூசர் பண்ணால் ப்ரொடியூசருக்கு நஷ்டம். ஆனால் இந்த 4 யூனியன் தப்பு பண்ணால் ப்ரொடியூசருக்கு நஷ்டம் இல்லை, நமக்கு தான் நஷ்டம். அதனால் நம்ம உறுப்பினர்களாக நம்ம வேலை செய்கிறோம், இது தயாரிப்பாளர்கள் நம்ம வேலை செய்யலை, நம்ம உறுப்பினர்களுக்காக இந்த வேலை செய்கிறோங்கிறத இனிமேல் அவங்க புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். அதையும் சரி பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகளை நம்ம சரி பண்ணிவிடுவோம். இந்த பாதுகாப்புங்கிற விஷயத்தில் இது எல்லாமே சேர்ந்து வரும். தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, நம்ம இருக்கிற சங்கங்களுக்கும்
சீஃப் டெக்னீஷியனுக்கும் பொறுப்பு இருக்குது. அது மாதிரி இந்த நாலு யூனியனுக்கும் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுற இந்த யூனியனுக்கும் பொறுப்பு இருக்கிறது அவங்க வந்து தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். அதுக்கான விதிமுறையோடு அவங்க ஒர்க் பண்ணணும். கடந்த 3-4 வருடங்களாக நம்ம இந்த பாதுகாப்பாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் பல முறை பேசி, பல சம்மேளன செயற்குழு பேசி, பொதுக்குழுல பேசி, கடந்த முறை வந்து இந்தியன் 2ல இந்த விபத்து ஏற்பட்ட பிறகு அதுக்காக ஒரு மாதம் எல்லா ஷூட்டிங்கும் போய் அது விலக்கி எல்லாருக்கும் சொல்லி, அது கொஞ்ச நாள் நடந்தது, அப்புறம் நடைபெறாம போய் மறுபடியும் விடுதலை 2 ஷூட்டிங்கில் வரும்போது இந்த விபத்து ஏற்பட்ட உடனே மறுபடியும் பொதுக்குழு கூப்பிட்டு ஒரு தடவை சொல்லி ஒரு வாரம் ஆகி அதுக்கப்புறம் எல்லாம் மறைஞ்சு போச்சு. அப்போது இந்த முயற்சி வந்து எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாமல் போயிட்டே இருக்கு. இந்த விபத்துகளுக்கு யார் காரணம்? அது நம்மளுடைய கவனமின்மை, நம்மளுடைய அலட்சியம், அதெல்லாம் நடக்காதுங்கிற அதீத நம்பிக்கை. இதுக்கு தயாரிப்பாளரோட சைடில் ஒரு 20% தான் தயாரிப்பாளர் காரணமாக இருப்பாங்க, ஆம்புலன்ஸ் இல்லை அது இல்லைன்னு. ஆனால் 80% வந்து நம்ம தான் காரணம். சம்மேளனத்தில் அங்கம் வகிக்கின்ற சங்கங்களோ சங்கங்கள உறுப்பினர்கள் தான் இதுக்கு காரணம். அது யாருன்னு எல்லாரும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உங்கள் எல்லாரையும் இந்த மீட்டிங்கை நான் வர வச்சது. முதல் காரணம் உங்கள் நிர்வாகிகிட்ட சொன்னோம், உங்கள் நம்ம சம்மேளன நிர்வாகிகிட்ட சொன்னோம், அது நடக்கலை. இப்போ குறைஞ்சபட்சம் கடைசி முயற்சியாக உங்கள் எல்லாரையும் வர வச்சு உங்கள் எல்லோரும் முன்னாடி இதை சொல்லணும். இனிமேலாவது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்களா இல்லையா? ஃபாலோ பண்ணால் தான் நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பு. க்ளவுஸ் வாங்கி தர சொன்னீங்க, வாங்கி கொடுத்தோம். சார் இதெல்லாம் போட்டு ஒர்க் பண்ணுறது என்ன சார் இது அப்படின்னா, நீங்கள் சவுதி அரேபியாவில் போய் பாருங்கள், 52 டிகிரி வெயிலில் அவன் க்ளவுஸ் இல்லாமல் ஷூ இல்லாமல் ரிஃப்ளெக்டிவ் மெட்டீரியல் இல்லாமல் மேலே ஏறுறானான்னு பாருங்க. அப்போது 52 டிகிரி செல்சியஸில் இருக்கிற இடத்துல அவன் அது இல்லாமல் ஒர்க் பண்ணும்போது, அது இல்லாமல் ஒர்க் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும்போது நம்ம ஏன் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது? முதல்ல இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போது நம்ம இது வரைக்கும் வேண்டுகோளாக சொல்லிகிட்டே இருந்தோம், இப்போ இதை கட்டாயம் ஆக்க போகிறோம். இது கட்டாயம், இது இல்லைன்னா வேலை செய்ய முடியாது. நீங்கள் என்ன ஷூட்டிங் நடந்தால் இப்போ சிவா சார் சொன்னார், செயலாளராக சொன்னார், ஆனால் அது தயாரிப்பாளரோ டைரக்டராகவோ இருந்துட்டார்னா அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். இப்போ நான் ஒரு படம் டைரக்டர் வச்சுங்க, ஆம்புலன்ஸ் வரல, ஷார்ட் எடுக்கணும்னு வச்சுங்க, நான் வெயிட் பண்ணுவேண்ணா? இப்போ இருக்கிற சூழ்நிலை நான் வெயிட் பண்ணுவேண்ணா? இருப்பா, அதுக்குள்ளே ஏதாவது எடுத்துடலாம். அப்படி ஒரு ஷார்ட் எடுத்தால் மறுநாள் நான் டைரக்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த ஷார்ட் நான் எடுக்க மாட்டேன். அந்த ஷார்ட்டில் நடித்தா ஸ்டண்ட்மேன் மறுநாள் வந்து அதில் ஒர்க் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா அவர் ஒர்க் நடிக்க மாட்டார். அப்போது நம்ம இதை நம்ம எல்லோரும் சேர்ந்து, இது எனக்கான இதுவும் இல்லை, நம்ம எல்லாருக்குமான பாதுகாப்பு. விபத்துங்கிறது டெய்லியாக நடக்கும், இல்லை சொல்லிட்டா நடக்கும். அப்போ எப்போதோ நடக்க போகிற விபத்துக்கு, யாருக்கோ நடக்க போகிற விபத்துக்கு நம்ம எல்லாரும் ரெடியாக இருக்கணுங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு கூட்டம் தான் இந்த கூட்டம். அதனால் தயவு செய்து நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், நடைமுறைப்படுத்த போகிறோம். அப்போ நடைமுறைப்படுத்தும் போது பல்வேறு சிக்கல்கள் இதில் வரும், பல்வேறு சிக்கல்கள் இதில் வரும். அதையெல்லாம் கலைஞ்சி அது ஏதோ ஃபெஃப்சி பண்ணுற அராஜகம் அப்படின்னு யாரும் நினைக்காம, இப்போ நம்ம வந்த பிறகு எல்லாரோட அனுசரணையாக இருக்கணும், எல்லாரோட கஷ்டங்களை புரிஞ்சு எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில நேரங்களை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு போகிறோம். ஆனால் அது என்ன ஆகுதுன்னா கையாலாகத்தனமாக ஆகிடக்கூடாது. பாம்புன்னா அது சீர்னா தான் அது வந்து உயிரோடு இருக்க முடியும், இல்லைன்னா அடித்து கொண்டுருவாங்கிற மாதிரி நம்ம நம்மளுடைய அந்த பவரை யூஸ் பண்ணலைன்னா அது காணாமல் போயிடுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்ததால் தான் உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி சொல்லிவிட்டு இதை 15 முதல் நம்ம என்னெல்லாம் முடிவு எடுக்கிறோமோ 15 முதல் இது இருந்தால் தான் ஷூட்டிங், இல்லைன்னா ஷூட்டிங் கிடையாது. அது முதல்ல நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுங்க, இந்த பாதுகாப்பு இருந்தால் தான் ஷூட்டிங். ஒருவேளை தயாரிப்பாளர் பண்ணி கொடுத்து அந்த உறுப்பினர் பண்ணலைன்னா அவர் மறுநாள் ஷூட்டிங்கில் வேலை பண்ண முடியாது. அவர் எவ்வளோ பெரிய உறுப்பினராகவும் இருக்கலாம், இயக்குநராகவும் இருக்கலாம், இல்லை லைட் ஆஃபீஸராகவும் இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த பாதுகாப்பு ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்படுத்தணும். இப்போ ஏன் நான் இது உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லணும்னு நினச்சேன்னா, விபத்துகள் நடக்கும்போது நாம் வந்து ஒரு ஒருத்தரையும் அதை வந்து கவனிக்கிறோம், அதை ரிசர்ச் பண்ணுறோம். ஆனால் இந்த முறை தவறு நடந்தது,
நம்மளோட பங்கு அதிகமாக இருக்குன்னு நான் உணர்ந்ததால், நம்ம பங்கு இதில் அதிகமாக இருக்குது. நம்ம பங்குங்கிறது நம்ம எல்லோரும் சேர்த்து நான் சொல்கிறேன். முன்னாடி இப்போ லே நம்ம இல்லை சம்பத் சொன்னார், முன்னாடி செட்டுக்கு போகும்போது என்ன இருக்கும், முதல்ல செட்டிலைட் இருக்கும். செட்டிலைட்டில் தான் நம்ம வந்து ஸ்டுடியோவில் நம்ம நம்மளோட லைட்டை ஏற்றணும். ஆனால் இன்றைக்கி எதுவுமே ஸ்டுடியோ கிடையாது, எல்லா குடோனும் ஸ்டுடியோ ஆகிடுச்சு. ஸ்டுடியோலாம் ரியல் எஸ்டேட் ஆகிடுச்சு, குடோன்லாம் இப்போ ஸ்டுடியோவாக ஆகிடுச்சு. அப்போ அவங்கவுங்க வசதி பண்ணிட்டாங்க. இவிபி மட்டும் இல்லை, இன்றைக்கி அவர் சொன்னார் இல்லையா, இவிபி இல்லை, எந்த ஃப்ளோரும் கோடாவில் ஏறி ஒர்க் பண்ணவே முடியாது. எல்லாமே சர்க்கஸ் தான். பூந்தமல்லியில் ரெண்டு ஸ்டுடியோ இருக்குது. படிக்கட்டிலிருந்து கோடாவை ஏறுறதுக்கு வந்து ஒரு 6 இன்ச் அகலத்தில் தான் மேலே ஏறணும். மரண கயிற்றில் மேலே ஏறுற மாதிரி தான் ஏறணும். அது அது இல்லைன்னா ஷூட்டிங் கிடையாது. ஏற்கனவே பாதி பேர் ஹைதராபாட்டும் அங்கங்கே போயிட்டுருக்காங்க. இங்கே நம்ம வேறு வழி இல்லை. இங்கே நம்ம முன்னத்தில் இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ பிரசாத் ஸ்டுடியோ சொல்லுவோம், பிரசாத் ஸ்டுடியோவில் கயிறு இது கோடா இருக்குது. கோடாவில் அந்த நம்ம ஸ்டண்ட்மேன் ஏதோ அஜாக்கிரதையாக போயிருக்காரு. அது மாதிரி அஜாக்கிரதையாக போகும்போது ஒரு சேஃப்டிக்கு அந்த கயிறை பிடிச்சிக்கலாம், ஆனால் அந்த கயிறே அறுந்து கீழே விழுந்தாச்சு. பாதுகாப்பு இருக்க வேண்டிய கயிறே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இது எவ்வளோ நாளுக்கு முன்னாடி அந்த கயிறு போட்டிருக்கணும், அது வந்து பிளாஸ்டிக் ரோப்பு. எவ்வளோ நாளுக்கு முன்னாடி போட்டிருந்தா, ஒரு ஆள் பிடிச்சாவே அறுந்து கீழே விடுற மக்கி போன நிலமில் அது இருந்திருக்கணும். அதை கவனிக்காத நம்ம உறுப்பினர்கள், அதை கவனிக்காத படப்பிடிப்பு ஸ்டுடியோ ஓனர்ஸு, இவங்க எல்லோரும் தான் காரணம். இதில் தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, மேலே போகும்போது இப்போ கோடா ஸ்டுடியோக்கள் சொல்கிறாங்க, நான் மெம்பர் வச்சு ஒர்க் பண்ணிங்க சார். அவங்க என்ன நினைக்கிறாங்க, லைட் கட்டுறது மட்டும்தான் வேலை நினைக்கிறாங்க. ஏதோ கட்டத்தில் ஒர்க் பண்ண கொண்டாந்து மேலே ஏற தைரியம் இருந்தால் கட்டிடலான்னு. அதுக்கு முன்னாடி வந்து கோடா லைட் கட்டுறவங்க இந்த இடத்துல வந்து நிற்கலாம், இந்த இடத்துல நிற்க முடியாது, மேலே போகும்போது சொல்லுவோம் சார் அந்த 4வது கட்டை கொஞ்சம் வீக்காக இருக்குது பார்த்து போன்னு சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு யாருக்கும் எதுவும் தெரியாது. மேலேருந்து நம்ம தலை மேலே எப்போ ஒன்றாலும் லைட் விடலாம். நீங்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்காப்ப நினச்சிக்கிறீங்க. இது கடவுள் புண்ணியத்தில் வந்து விபத்து இல்லாமல் நடக்குது தவிர, நம்மளுடைய பாதுகாப்பில் நடக்குது மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. யார் தலை மேலே ஒன்றாலும் லைட்டு விழலாம், யார் தலை மேலே ஒன்றும் கற்று விழலாம், யார் தலை மேலே மேலே எது ஒன்றாலும் விழலாம். அவ்வளோ பாதுகாப்பு இல்லாமல் நிலைமையில் தான் இப்போ நம்ம இருக்கிற தயாரிப்பு சங்க நிர்வாகிகள் புரிஞ்சுக்கணும், எந்த ஃப்ளோரும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு. அதனால் முதல் கட்டமாக நம்ம ஆர்டர் கதிர் சார் சொன்ன மாதிரி, ஆர்ட் டைரக்டர்ஸு, லைட்மேன் யூனியனு, டெக்னீஷியன் யூனியனு, ஸ்டண்ட் யூனியன் சம்மேளனத்தில் 2 பேர், 10 பேர் உள்ள நிர்வாகிகள் ஒரு 2 பேர் இந்த போயிட்டு இந்த குழு தயாரிப்பு சங்கம் வேணும்னா அவங்க விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிட்டோம். எங்கே எங்கெல்லாம் படப்பிடிப்பு நடத்தக்கூடிய இடத்துல பாதுகாப்பாக இருக்கோ அங்கே மட்டும்தான் இனிமேல் ஷூட்டிங் நாங்கள் வருவோம், இல்லைன்னா நாங்கள் வரமாட்டோம். இது முதல் தீர்மானம். நம்ம நிறைய தடவை சொல்லிட்டோம், பல வருடமாக சொல்லிட்டோம், அது நடைமுறைப்படுத்தலை. இப்போ எங்கள் மேலே தப்பு நினைக்காதீங்க, நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் ஓகேன்னா எங்களுக்கு ஓகே. ரொம்ப ஹாலிவுட்டில் இருக்க மாதிரியான பாதுகாப்புலாம் வேணாம். 50 வருஷத்துக்கு முன்னாடி விஜயாவிலையும் ஏவிஎம்லையும் என்ன பாதுகாப்பு இருந்தோ அந்த பாதுகாப்பையாவது கொடுங்க நீங்கள் எங்களுக்கு, குறைஞ்சபட்சம் அந்த பாதுகாப்போடு நாங்கள் வேலை செய்வோம். இது முதல் தீர்மானமாக இந்த சபை முன்னாடி வைக்க நான் விரும்புகிறேன். அப்புறம் இப்போ நம்ம சகோதரர் கேட்டார், சார் நீங்கள் வந்து இன்சூரன்ஸு ப்ரொடியூசரை போட்டு சொல்லுங்க. இன்சூரன்ஸ்க்கான கொடுக்குற படம் தான் ஒரு ஒரு மெம்பருக்கும் அது உங்களுக்கு தெரியாது. தயாரிப்பாளர் சங்கத்தில் நம்ம பேசி ஒரு ஒரு உறுப்பினருக்கும் இன்சூரன்ஸுக்கான பணம் தான் அது. அது நம்ம என்ன பண்ணோம்னா, அது வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் கட்டும்போது நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், ஒரு தடவை இன்சூரன்ஸ் கட்டுறோம், ஒரு 50 லட்சம் ரூபா கட்டுறோம், கிளைம் பண்ணும்போது 40 லட்சம் தான் வருது. உடனே நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ 50 லட்சம் கட்டி 40 லட்சம் தானே வரல, 40 லட்சம் கூட வரலையே, அப்போ எதுக்கு நம்ம ப்ரீமியம் கட்டணும். இல்லை அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் கட்டும்போது 50 லட்சம் அடுத்த வருஷம் 65 லட்சம் ஆகுது, இல்லை 70 லட்சம் ஆகுது. அதை நம்ம கட்டாமல் நம்மளே வச்சு அதை சர்க்குலேட் பண்ணி அதை வந்து ஃபண்டை கலெக்ட் பண்ணி அது ஃபண்டாக வச்சுக்கலாம். நம்ம தயாரிப்பாளர்கள் கொடுக்குற பணம் தான் நமக்கு வர ஃபண்டு. அதை சன்ட் யூனியன் மட்டும் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. அதை தயாரிப்பாளர் சாங்க தயாரிப்பாளர்கள் அனைவரும் அவங்க உங்களுக்கு உண்டான இன்சூரன்ஸை அவங்க கட்டிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சிவா சார் ஏற்கனவே சொன்னார், கதிரேசன் சொன்னார், தனஞ்செயலாம் இருந்தாங்க, எல்லாருக்குமான இன்சூரன்ஸ். இப்போது இறந்தவங்களில்
30% தான் லைட்மேன். இது வரைக்கும் நடந்த விபத்தில் இருந்தவங்களும் 30% லைட்மேன், சாரி இல்லை ஸ்டண்ட்மேன். 70% வந்து அதர் யூனியன்ஸ். இவங்களுக்கு மட்டும் விபத்து நடக்கிறதில்ல, எல்லாருக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏற்கனவே நீங்கள் ஒரு உறுதிமொழி கொடுத்தீங்க, படத்தோட பட்ஜெட்டை வச்சு அதை ஏபிசின்னு பிரித்து நாங்கள் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றோம். நீங்கள் மொத்தமாக யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ, ஒரு 5000 பேர் 10000 பேர் ஒர்க் பண்ணுறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் ஒரு குரூப் இன்சூரன்ஸ் எடுத்துருங்கன்னு வந்து நம்ம ஏற்கனவே பேசணும். அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ வந்து எல்லாருக்குமான ஒரு பாதுகாப்பு வேணும். இது வந்து எந்த ஒரு உறுப்பினரும் படப்பிடிப்பில் பணிபுரியும் போது, இப்போ நம்மளுடைய துரதிருஷ்டம் இல்லை அதிர்ஷ்டம், யாரோ லைக்கா மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது சாவரம் கூட பெரிய கம்பெனியில் சேர்த்தா தான் அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது கிடைக்குது. சில கம்பெனியில் வந்து ஆம்புலன்ஸ் அனுப்ப கூட வசதி இல்லாத கம்பெனியில் ஒரு ஷூட்டிங் போகும்போது 3 பேர் ஸ்பாட் அவுட், தஞ்சாவூரில் நம்ம நண்பரோடது தான். அவங்களால வந்து அவ்வளோ பெரிய இதுவும் சுமக்க முடியல. அவங்க படம் எடுக்கிறதே கஷ்டமாக இருக்கும்போது திடீர்னு ஏற்படுற விபத்தில் நாங்கள் அவங்களும் குறைச்சல விரும்பலை. அவங்க தான் வந்து ஹாஸ்பிட்டலில் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஒரு வாரம் இதோடு போயிட்டாங்களே தவிர, அதில் ஒரு 3 பேர் இறந்தாங்க, அவங்களுக்கு எந்த பணமும் அவங்களால கொடுக்க முடியல. அப்போது அந்த அது மாதிரி இருக்கிற நிலைமை வராமல் எங்களோட உறுப்பினர்ஸுக்கு மொத்தமாக இப்போ ஒர்க் பண்ணுறவங்க ஒரு 10000 பேர் தான் இருக்காங்க. 25000 பேர் உறுப்பினர் இருக்காங்க, அதில் ரெகுலராக ஒர்க் பண்ணுறவங்க ஒரு 10000 பேர். இன்றைக்கி நான் ஒர்க் பண்ணுவோம், நாளைக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, அது மாதிரி ஒரு 10000 பேருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி என் தொகையை இன்றைக்கி ஏறக்குறைய ஒரு 200-250 படங்கள் இது பண்ணுறாங்க. ஆளுக்கு ஒரு 25000-50000 பெரிய படம், 1 லட்சம் நீங்கள் தான் சொன்னீங்க. அது மாதிரி பண்ணால் கூட அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி எல்லாருக்குமான குரூப் இன்சூரன்ஸை ஃபெஃப்சியை எடுத்துருச்சுன்னா, இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அது பணம் அது ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுறோம் கலெக்ட் பண்ணல அதெல்லாம் தேவையே இல்லை. இது மாதிரி பிரச்சனை வரும்போது அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். இல்லை அட்லீஸ்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்டிச்சர் கூட சில நேரம் பண்ண முடியாமல் போயிடுது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் போக வேண்டியதாக இருக்குது. சில தயாரிப்பாளர்கள் அவங்களால இப்போ அந்த ஹீரோ பெரிய ஹீரோவாக இருக்கணும், இல்லை அந்த கம்பெனி பெரிய கம்பெனியாக இருந்தால் அதை தாங்க பிடிக்க முடியும். சின்ன கம்பெனியாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து அத்தோட போயிடுவாங்க. அப்போ எங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் வசதிங்கிறது கம்பல்சரியாக வேணும். அதுதான் அந்த பாலிசி, அதுதான் ஆக்சிடென்ட் பாலிசி. அதுக்கு நார்மல் ப்ரைஸில் வருது, அது எல்லாருக்குமான இது பாலிசி. அதை வந்து அதை கிளைம் பண்ணது. ஆம்புலன்ஸ் வரலன்னா வந்து ஷூட்டிங் நிறுத்துனாங்கன்னு சொன்னார். நான் ஒரு படத்தில் வந்து ஹாலிவுட் படத்தில் ஒர்க் பண்ணேன், அது வந்து ஒரு சீக்ரெட் ஃபில்ம். அது சீக்ரெட்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, ரொம்ப லோ பட்ஜெட் படம். அதில் போகும்போது ஸ்டுடியோக்குள்ளே போகும்போது இந்த ரிஃப்ளெக்டிவ் ஜாக்கெட்டை நாங்கள் போடல, நிறுத்திட்டாங்க சார். ஜாக்கெட் வந்து போட்ட பிறகு தான் உள்ள செட்டுக்குள்ளே போனோம். சும்மா போய் பார்க்குறோம் சார், ஷார்ட் வரும்போது அதெல்லாம் வந்துடணும். செட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம்னா ரிஃப்ளெக்டிவ் ஜாக்கெட்டோடு தான் உள்ளே போகணும். இது மாதிரியான ஒழுக்கு முறைகள்லாம் நம்ம கொண்டு வரணும். அவ்வளோ 100% கொண்டு வரலனா கூட ஒரு 50% கொண்டு வரணும்னு பல நாட்கள் நாங்கள் முயற்சி பண்ணி அது நடக்காமல் போய் இப்போது நம்ம எல்லாரையும் சேர்த்து நாங்கள் அந்த முடிவெடுக்கணுங்கிறதுக்காக தான் உங்கள் எல்லோரும் வர சொன்னோம். இதில் வந்து எனக்கு நிறைய சம்பந்தம்னு பல பேர் உட்காந்துருக்கலாம் நீங்கள். ஆனால் நாங்கள் வந்து இதை இந்த முடிவை சர்வாதிகாரமாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இது நடத்தியே தீரணும்னு வந்து நாங்கள் முடிவெடுக்க போகிறோம். அப்போ நாளைக்கு நீங்கள் எங்களை கேள்வி கேட்கக்கூடாது. இப்போ வேணான்னு சொன்னால் இப்போ சொல்லுங்கள், நாங்கள் நிறுத்திக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இல்லை வேணாம் சார், எல்லாம் முடியாது சொல்லுங்கள். ஏன்னா ஒரு ஒரு முறையும் நான் அவமானப்பட வேண்டியதாக இருக்குது, விசாரணைக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது, பத்திரிகைக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது, எனக்கு நானே பதில் சொல்லிக்க வேண்டியதாக இருக்குது. என்னடா இது வந்து நம்ம வந்து கூட இது மாதிரி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு வந்து அவமானமாக இருக்குது. அப்போது இதையெல்லாம் நம்ம சரி பண்ணோம்னு நினைக்கிறோம். அதை பண்ணலாமா வேணாமா, நீங்கள் ஒருமித்த குரலில் ஒரு எனக்கு ஒரு 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 எனக்கு ஒரு ஒரு உறுதியோ ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். இந்த பாதுகாப்பு விஷயங்களை நாம் நடைமுறைப்படுத்தலாமா வேண்டாமா? படப்பிடிப்பில் பணிபுரியும் அனைத்து கலைஞர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் மருத்துவ காப்பீடு விபத்து காப்பீடு ஏற்படுத்தாரணும். இது தயாரிப்பாளரோட கடமை, இது தயாரிப்பாளர்கள் செய்து தர வேண்டிய கடமையாக அது வச்சுருக்கோம். சில யூனியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, சில ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே இந்த விபத்து காப்பீடும் மருத்துவ காப்பீடும் அவசியம். இதை நீங்கள் ஒன் பண்ணித்தரணும். படப்பிடிப்பு நடக்கும் இடங்களில், படப்பிடிப்பு நிலையங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் அதற்கு தேவையான பாதுகாப்பும், தீ விபத்து ஏற்படாமல் இருப்பதற்கு தேவையான உபகரணங்களும் அவசியம் இருக்க வேண்டும். இது ஃபயர் ஆக்சிடென்ட் வந்தால் அதுக்கு வந்து என்ன வேணும். அதுபோல் படப்பிடிப்பில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக முதலுதவி அளிக்கக்கூடிய வசதிகளும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் வேணும். இது வந்து ரொம்ப மஸ்ட்டு. இப்போ வந்து
இது ஏற்கனவே சொல்லும்போது சிவா சார், இது வந்து ஏற்கனவே சொல்லும்போது சில தயாரிப்பாளர்கள் சார் எங்களெல்லாம் இதுவே இருக்குது, ஏற்கனவே இதுக்கு ஒரு 10,000-15,000 செலவு பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போது சின்ன படங்கள் பண்ணும்போது அவங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டண்ட்டு நடக்கும்போது இது மஸ்ட்டு. மற்ற நேரங்களில் வந்து ஒரு எங்கேயும் இப்போது சூரிய ஹாஸ்பிட்டல் நாங்கள் ஃபோன் பண்ணால் ஒரு 15 நிமிஷத்தில் வந்து ஆம்புலன்ஸ் வரணும், அது போல் இல்லை நார்த் மெட்ராஸில் நடக்கும்போது அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல், சவுத் மெட்ராஸில் அது மாதிரி நடக்கும்போது எஸ்ஆர்எம் மாதிரி இதுவில் நீங்கள் ஒரு ரெடி பண்ணிவிட்டு அவங்க கூட ஒரு கான்டாக்ட் மாதிரி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஷூட்டிங் நடக்குது ஃபோன் பண்ணால் எங்களுக்கு ஒரு 15 நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் வரணும், குறைஞ்சபட்சம் அந்த வசதியாவது முதல்ல சின்ன தயாரிப்பாளர் பண்ணிக்கிட்டு ஸ்டண்ட்டு நடக்கும்போது மட்டும் கம்பல்சரியாக வித் ஃபெசிலிட்டிஸோட அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் இருக்கணுங்கிறத நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். அது தயாரிப்பாளர் சங்கங்கள் வந்து அதுக்கு ஒரு அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இது பாதுகாப்பு சம்மந்தம் இல்லை இருந்தாலும் இது வந்து பாதுகாப்பு விஷயம் கூட இதில் இருக்குது. என்னென்னா பெண் தொழிலாளர்களுக்கும் பெண் கலைஞர்களுக்கும் கழிப்பறை உடை மாற்றக்கூடிய அனைவருக்கும், அது ஏதோ ஹீரோ ஹீரோயின் மட்டும்னு இல்லை எல்லாரும் லேடிஸ் தானே. இப்போ நாங்கள் வந்து பாத்திரங்கள் ஒரு அம்மாவாக இருந்தாலும் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அவங்க வந்து யூரின் போகணும் அது மாதிரி விஷயங்களுக்கு வந்து மஸ்ட்டாக வந்து அந்த டாய்லெட் வசதி இருக்கணும். அவுட்டோரில் போகும்போது கம்பல்சரியாக அந்த வசதி இருக்கணும், பெண்களுக்கு அந்த வசதி இருக்கணும் சார், அது வந்து மஸ்ட்டு. அதான் ஏதோ ஒன்று அப்புறம் வந்து லைட்மேன் மற்றும் அனைத்து டெக்னீஷியன் சங்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் படப்பிடிப்பில் பணிபுரியும் போது ஹெல்மெட், ரிஃப்ளெக்டிவ் ஜாக்கெட், கிளவுஸ் மற்றும் ஷூ அணிந்தே பணிபுரியணும், இது மஸ்ட்டு. இந்த இவங்க ஒர்க் பண்ணும்போது பண்ணி ஆகணும். இது இல்லாமல் படப்பிடிப்பு நிலையங்களில் இல்லை வந்து ஷூட்டிங் இடத்துல உயரமான இடங்களில் பணிபுரியக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அவங்க அந்த ஹெல்ம்ஸ் போட்டு தான் ஒர்க் பண்ணும், அதாவது அந்த பெல்ட் போட்டு வயர் போட்டு ஏதாவது ஆச்சுன்னா கீழே விழாமல் இருக்கிறதுக்கு உண்டான இது வந்து யாராக இருந்தாலும், அது ஓன்லி நாட் ஓன்லி லைட்மேன், அது செட் அசிஸ்டண்டாக இருந்தாலும் சரி இல்லை ஆர்டிஸ்டன் இருந்தாலும் இல்லை செட்டிங் ஒர்க்கராக இருந்தாலும் இல்லை வல்ல ஸ்டண்ட்மேனாக இருந்தாலும் லைட்மேனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த ஹெல்ம்ஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடாது. அதுக்குண்டான வசதி அந்த கோடா முதல்ல கோடா வந்து சரியாக இருக்காங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வசதியை வந்து அவங்க ஏற்படுத்தணும். படப்பிடிப்பு நிலையங்கள் உள்ள கோடாக்கள் வெகு காலத்திற்கு முன்பு அமைக்கப்பட்டதாலேயோ அல்லது குறைந்தபட்ச பாதுகாப்பு வசதி இல்லாமலே உள்ளதால் பல விபத்துகள் ஏற்படுகின்றன. எனவே இனி சம்மேளன உறுப்பினர்கள் பாதுகாப்பு கருவிகளும் பாதுகாப்பு வசதிகளும் உள்ள படப்பிடிப்பு நிலையங்களில் மட்டுமே பணிபுரிவார்கள். யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் இது இருக்கோ அங்கே மட்டும்தான் பொது பண்ணும். இன்னொன்று எல்லாரும் சேர்ந்து ஒரு கோரிக்கை, இப்போ கள்ள சாராயம் குடி சேர்த்தா கூட வந்து ஒரு 10 லட்சம் கவர்மெண்ட் கொடுக்குது, ஆனால் வந்து வேலை பண்ணி சாகும்போது அவனுக்கு வந்து எந்த இதுவுமே இல்லை. நம்ம இது வரைக்கும் பல பேர் சேர்த்துருக்காங்க. மத்திய மாநில அரசுகளுக்கு வந்து எங்கள் கோரிக்கை என்னென்னா, பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்காங்க திரைப்படத்துறையில், பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள், லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், அதான் நான் நேஷனல் வைஸ் நான் சொல்கிறேன். மத்திய மாநில அரசுகளுக்கு என்னென்னா, இது போல் விபத்தில் வந்து உயிர் இருக்கும்போது, இப்போ நிலவாரியத்தில் இருக்க நலவாரியத்தில் 1 லட்சம் கொடுக்குறாங்க, கள்ளசாராயம் குடித்தா 10 லட்சம், வந்து தப்பு பண்ணவனுக்கு 10 லட்சம், வேலை செஞ்சுன்னு 1 லட்சம் தான் இருக்குது. அதனால் தயவுசெய்து மத்திய மாநில அரசுகள் வந்து எங்களுக்கு என்னென்னா இது போல் வந்து எங்களுடைய விபத்து ஏற்படும் போது அரசோட பங்கு எங்களுக்கு வேணும். இன்னொரு முக்கியமான விஷயம், சிவா சார் இருக்காங்க, கதாநாயகன் இருக்காங்க, இப்போ நாங்கள் வந்து ஒரு இப்போ மற்ற தொழிலாளர்களுக்கு வந்து அரசு வந்து வசதி கொடுத்துருக்கு, ஆனால் எங்களுக்கு வந்து அது வந்து சேர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது சார். இப்போ அதனால் வந்து ஒரு அமைப்பாக வந்து நாங்கள் ஏற்படுத்தி எங்களுக்கு பிஎஃப் இஎஸ்ஐ வசதி வரா மாதிரி நாங்கள் பண்ணி அதை வந்து இஎஸ்ஐ வசதி சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ வந்து எல்லா வசதியும் இப்போ வந்து டிரைவர்ஸ் யூனியன் அந்த வசதி வாங்கியிருக்காங்க. அது மூலம் என்ன ஆகுதுன்னா, இது போல் விபத்து ஏற்பட்டால் அந்த குடும்பத்துக்கு உண்டான பாதுகாப்பு, அவங்க மனைவியோ வாரிசுகளோ அவங்க இறக்குற வரைக்கும் உண்டான பென்ஷன் அவங்களுக்கு வந்து சேருது. இப்போ விபத்து ஏற்பட்டு அவங்களால ஒர்க் பண்ண முடியலன்னா ஒர்க் பண்ணாத காலகட்டங்களுக்கு அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க. இப்போ இன்னைக்கு இஎஸ்ஐயில் வந்து நம்ம இது மெம்பராக இருக்கும்னா, இப்போ 1 மாதம் வந்து ஆக்சிடென்ட் ஆகி நான் 1 மாதம் ஒர்க் பண்ணல, உங்களுக்கு 1 மாதம் ஒர்க் பண்ணால் என்ன சம்பளமோ அந்த சம்பளத்தை 70% வந்து உங்களுக்கு வந்து இதுவாக கொடுக்குறாங்க. மாத சம்பளம் வேலை செய்யாமல் கூட மாதம் அது மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து அது எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் பைசா செலவு இல்லாமல் போய் சேரும். அப்போது நாங்கள் அந்த பிஎஃப்க்கும் இஎஸ்ஐக்கும் எங்களை வந்து சேர்ற மாதிரியே எல்லா உறுப்பினர்களுக்கும், இப்போ நம்ம தொழிலாளர்கள் எல்லாருக்கும், தொழிலாளர்களுக்கு அது இவங்க அதில் சேர முடியாது, அதாவது வந்து
அக்ரிமெண்ட்டு உள்ள கலைஞர்கள் வந்து அதில் சேர முடியாது. தொழிலாளர்கள் எல்லாருக்கும், லைட்மேன்லேருந்து ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்ஸ்லேருந்து டைடி வேஜஸாக இருக்கிற கான்ட்ராக்ட் பேசிஸ் இல்லாமல் இருக்கிற எல்லாருக்கும் இதை முதல்ல வந்து இது ஒன்று ஒரு ரெண்டு மூணு மாதங்கள்லேயே இதுக்கு உண்டான இது அமைப்பாக வந்து எல்லோரும் ஒன்று சேரணும். இது வந்து தனித்தனியாக பண்ண முடியாது. இது எல்லா உறுப்பினரும் சேர்ந்துச்சா எல்லாருக்கும் பிஎஃப்பும் யூஎஸ்ஐயும் வந்து சேரும். நம்மளும் வந்து ஒரு அரசாங்க ஊழியனுக்கு உண்டான எல்லா வசதிகளும் நம்மளும் வந்து சேரும். இதுக்கு உண்டான ஏறக்குறைய 60% வேலைகளை முடிச்சிருக்கோம். இது சங்க நிர்வாகிகள் முதல்ல ஒத்துழைக்கணும். இது என்னென்னா, நம்ம ஒரு அமைப்பாக சேரும்போது அந்த அமைப்பு மூலம் இது மற்ற விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் வந்து வாரக்கூலி, இப்போ நம்ம தயாரிப்பாளர் கேட்டு 3 நாள் சம்பளம் கொடு, ஒரு டெய்லி சம்பளம் கொடு கேட்டு 3 நாள் கொண்டு சொல்லிட்டு 3 மாதம் கூட சில பேர் கொடுக்க முடியாமல் சூழ்நிலை இருக்குது. இது இல்லாமல் இந்த வசதி வரும்போது எவ்வரி சாட்டர்டே சனிக்கிழமையான அவங்க அந்த வாரத்தில் எவ்வளோ நாள் வேலை செஞ்சாலும் அந்த சம்பளம் அவங்களுக்கு வந்து சேரும். இதுக்கு உண்டான அமைப்பு இந்த டெய்லி வேஜஸுக்கு வந்து சேர்ந்துடும். அவங்க போய் யாருக்கிட்டையும் தயாரிப்பாளருக்கும் அது ஒரு என்ன ப்ளஸ்ன்னா, இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் வாங்கிட்டான், டபுள் பெட்டாக போட்டான், இல்லை வேலை செய்யாமல் பண்ணிட்டான், இது எதுவுமே இருக்காது. எல்லாமே சிஸ்டம் பண்ணி அரசாங்கம் வந்து என்ன வழியான இது பண்ணிருக்கோ அது மாதிரி ஃபுல்லாக சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி யார் ஒர்க் பண்ணாங்களோ அவங்க போடணுன்னு அவங்க டைம் பஞ்ச் பண்ணால் எப்போ போய் சேர்ந்து ஒர்க் பண்ணச்சு ஜாயின் பண்ணலாம், எப்போ அவுட் போனோம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். யாரும் ஒன்று வந்து நீங்கள் பேட்டா புக்கு வச்சுட்டு அலைய வேண்டியதில்லை, அவங்க மேனேஜர் கையெழுத்து போட்ட அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் உங்களோட இதில் ரெக்கார்ட் ஆகிட்டோம். சனிக்கிழமையான சம்பளம் நீ போய் தயாரிப்பாளரை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, உன்னோடய அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக வந்து சம்பளம் வந்து சனிக்கிழமை வந்து சேர்ந்துடும். அது மாதிரியான சிஸ்டத்தை நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து இந்தியாவில் எந்த ஒரு திரைப்பட தொழிலாளரும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. நம்ம வந்து பெப்சி மூலமாக அதை ட்ரை பண்ணுறோம், அது ஒரு 60% முடிச்சிருக்கோம். அது தயாரிப்பாளர் சங்கமும் கூட அது உதவி பண்ணோம். தயாரிப்பாளருக்கு அதனோட நன்மையை விளக்கி எங்கள் மெம்பருக்கு இப்போ இந்த பேர்டன்ஸ்லாம் இல்லாமல் போயிடும். நமக்கு வந்து இது மாதிரியான பேர்டன்ஸ் எல்லாம் போயிடும். மொத்தமாக அரசாங்க உதவி மூலம் வந்து, ஏன்னா 1000 கணக்கான கோடி நிதி வந்து இஎஸ்ஐயில் அன்கிளைம்டாக இருக்குது, அன்கிளைம்டு மணியாக இருக்குது. 1000 கோடி 30,000 கோடிக்கு மேலே வந்து அன்கிளைம்டு மணி இருக்குது. அதனால் வந்து நமக்கு அதில் மெம்பர் ஆனால் எல்லா வசதிகளும் வந்து சேர்ந்துடும். அதுக்குண்டான வசதிகளும் நம்ம செஞ்சுருக்கோம்.